எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ராஜயோகிகள் வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கலாமா? ஒரு சகோதரி இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவங்க ஒரு நாய்க்குட்டி ஒரு பூனைக்குட்டிலாம் வளர்த்தாங்களாம். அது அப்படியே இவங்க வீட்டுக்கும் வந்து வந்து போகுமா? இப்படி வரும்போது இவங்க ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கன்றவங்க கேலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த நாய் பூனைக்குட்டிலாம் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இது ரெகுலராக இவங்க வீட்டுக்கே வருது. இவங்க மனிதாபிமான அடிப்படையில் அதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. அந்த நாய்க்குட்டி வந்து இப்போ புசு புசுன்னு இருக்கான். ஆனால் பூனை மட்டும் ரொம்ப மெலிஞ்சு போச்சான். ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போது நான் பக்கத்துட்டுக்காரங்க அவங்க நல்லா கொடுத்து சாப்பாடு கொடுத்து வளர்த்துருந்துருப்பாங்கள்ல. அப்போ இவங்க ஹோம்ஒர்க் பண்ணதில் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, பூனைக்கு வந்து நீங்கள் கருவாடு அதிகமாக போடணும், நான்வெஜ் ஐட்டம் கொடுத்தா தான் அது புசு புசுன்னு இருக்கும். இப்போ நம்ம ராஜயோகிகளில் நம்ம வந்து சாத்விக உணவு தானே சாப்பிடுவோம். இவங்க வந்து பால் அது மாதிரி பூனை எதெல்லாம் சாப்பிடுமோ அதெல்லாம் கொடுத்து பார்த்துருக்காங்க. ஆனால் அது வந்து ரொம்ப மெலிஞ்சு தான் இருந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு ரொம்ப வருத்தம். இவங்க நல்ல கண்டிஷனில் இந்த பூனையை பார்த்துருக்காங்க. இவங்க கேர் ஆஃப்ல வந்ததுக்கப்புறம் அது பூனை அப்படியே மெலிஞ்சு போகிறதையும் பார்க்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேட் ஃபுட்டு அப்படின்னு கடையில் கிடைக்கிது, அது வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேட் ஃபுட்டை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூகுளில், உங்களுக்கு என்ன தெரியும்னா, அது 90-95% வந்து நான்வெஜ் ஃபுட்டு தான். ஓகேவா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது? இவங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்குது. அது நம்ம கண்ணு முன்னாடியே இறந்து போச்சுன்னா, நம்ம வளர்த்து அப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருமே, என்ன பண்ணலாம்? நீங்கள் எனக்கு நல்ல ஐடியா கொடுங்க, நல்ல சஜஷன் கொடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது வருத்தம் தருது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ண போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாருங்களேன், ராஜயோகத்தில் பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன உறவுகள் இருந்ததோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்க, புதுசாக ஒரு உறவை கொண்டு வராதிங்க அப்படின்றாங்க. இதுக்கு இது நல்ல எக்ஸாம்பிள். பாருங்களேன், இவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பூனை நாய்க்குட்டிலாம் வளர்த்தாங்க. அவங்க கிளம்பி போனால் அது வந்து இவங்கக்கிட்ட வந்தோடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி பற்று வந்துச்சு. கரெக்டாக அந்த பூனை மெலிஞ்சு போனது இவங்களால் தாங்கிக்க முடியல, அதனால் ஒரு கஷ்டம். அதுக்காகவாது இவங்க நான்வெஜ்லாம் சாப்பிட்றதில்ல, சாத்விக குணங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருந்தாலும் அதுக்காகவாது நான் கடையில் போய் வாங்கி வந்து கொடுத்தா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நிம்மதி போயிடுச்சு. இதுதான் பற்று பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனை. அது நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, பூனைக்குட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நீங்கள் தத்தெடுத்து வளர்த்தாலும் சரி, புதுசாக ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் தான் பற்று பண்ணக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், புதுசாக ஒரு உறவு தேவையில்லை அப்படின்னு. இப்போ இவங்க என்ன பண்ணலாம்? சரி, இப்போ வளர்க்குறாங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? இவங்க என்ன சாப்பிட்றாங்களோ சாத்விக உணவு கொடுக்கலாம். அந்த பாலே கொடுத்து 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 இப்போ கொஞ்ச நாள் ஏன்னா அந்த வீட்டுக்காரங்க வந்து முன்னாடி இருந்தவங்க வந்து நான்வெஜ் ஐட்டம்லாம் கொடுத்து வளர்த்து புதுசு புதுசுன்னு வச்சுருந்துருக்கலாம். பூனை வந்து ஒரு கார்னிவர சனிபல் தான், அதாவது நான்வெஜ் சாப்பிட்டு வளர்கிற இது தான். எப்படி நம்ம வளர்க்குறோமோ, பாருங்கள், ஒரு குடும்பத்தில் வந்து பிராமண குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாத்விக உணவு தான் சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு குழந்தை வந்து நல்லா தான் வளரும். அதே நான்வெஜ் வளர்கிற குழந்தைக்கு ஆரம்பத்துலேருந்து நான்வெஜ் கொடுத்து வளர அது அந்த மாதிரி தான் வளர்ந்து வளரும். அதுக்காக வந்து சாத்விக உணவு சாப்பிட்றலாம் மெலிஞ்சி பென்சில் மாதிரி இருக்காங்கன்றது கிடையவே கிடையாது. கரெக்டாக அதே மாதிரி பூனை இவங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இவங்க பால் பொதுவாக அது என்ன சாப்பிடுன்றது வெஜிடேரியன் ஃபுட்டாகவே கொடுத்து கூட அதை வந்து நல்லா வச்சுக்க முடியும். அது நம்மளோட தாட் ப்ராசஸில் இருக்குது. எது பண்ணக்கூடாது ஒரு ராஜயோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிட வைக்கணுமேன்றதுக்காக கருவாடு வாங்கி தர்றது கரெக்டு கிடையாது. இந்த கேட் ஃபுட்டுன்ற பேரில் வந்து ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டமாக வாங்கி கொடுக்கறதும் கரெக்டு கிடையாது. இவங்க என்ன பண்ணலாம்? இவங்க நான்வெஜ் ஃபுட்டு கொடுத்தா தான் அந்த பூனை நல்லாயிருக்கும்னு நினச்சாங்கன்னா, இதை அப்படியே பூனை வளர்க்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு கொடுத்துறது பெட்டர். இவங்க அதுலேருந்து வெளியே வர்றது பெட்டர். ஏன்னா இவங்க வந்து இவங்க வீட்டில் பூனை நாய்க்குட்டி வளர்க்குற பழக்கம் இவங்களுக்கு இல்லை. அந்த பக்கத்து வீட்டுக்கு நாய்க்குட்டி பூனைக்குட்டியில் இவங்க வீட்டுக்கு வந்து பழக்கப்பட்டதுனால இவங்க வந்து இந்த பழக்கத்துக்கு வந்திருக்காங்க. இதை கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டது ஞாபகம் இருக்குங்களா, நான் தனிமையில் இருக்கேன், நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா? இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போ ராஜயோகம் வந்தவங்க இறைவனை நீங்கள் பல உருவங்களில் பல ரூபங்களில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காங்க, இதுதான் கரெக்டாக இருக்குமே தவிர, நீங்கள் புதுசு புதுசாக ஒரு உறவு முறையை க்ரியேட் பண்ணிக்கிறது, குழந்தை தத்தெடுக்கிறது, இது ஒரு மெத்தடில், இல்லை பூனைக்குட்டி வளர்க்கலாமா நாய்க்குட்டி வளர்க்கலாமா இப்படியெல்லாம் போகிறது வந்து டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே 63 ஜென்ம குப்பை இருக்குது, அதை எரிக்க வேண்டிய வேலை இருக்குது. கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும்.
நம்ம அந்த வீடியோ போட்டோம் இல்லையா, இந்த குழந்தையை தத்தெடுக்கலாமா அப்படின்னு. அதை பார்த்து ஒரு ஆத்மா எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் கொடுத்துருந்தார். என்ன கொடுத்துருந்தாருன்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டீங்க, இறைவனை வந்து அப்பாவா டீச்சராக சத்குருவா பாருங்க, இல்லை நீங்கள் ஒரு பெரிய 20-25 லிஸ்ட்டு கொடுத்தீங்க, அப்புறம் பார்த்து அப்படி பாருங்க இப்படி பாருங்கன்னா சொல்லிட்டு போயிட்டீங்க. எல்லாம் கேட்க நல்லா இருக்கு, இறைவன் தான் பார்க்கவே முடியாது, அவர் ஜோதி சுரூபமாக இருக்காரு, ஒளிப்புள்ளியாக இருக்காரு, நான் எப்படி அவர் அனுபவம் பண்ணுறது? ஏதோ ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைய வந்து கொஞ்சலாம், அது பண்ணலாம் இதை பண்ணலாம், இது ரொம்ப சிம்பிளாக இப்படி சொல்லிட்டு போயிடுறீங்களே, ப்ராக்டிக்கலான சொல்யூஷன் மாதிரி இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்களேன், இந்த உடல் ரீதியாக நம்ம ஒருத்தரை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அன்பு ஏற்படுது, அவங்க இல்லைன்னா ஒரு துக்கம் தருது, கரெக்டா? இப்போ பாருங்கள், எங்கள் அம்மா 2021 சரீரம் விட்டுட்டாங்க, ஓகேவா? இதே இது வந்து எனக்கு வந்து பற்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒப்பாரி வச்சு எழுதிருப்பேன், அவங்களோட உயிர் அந்த உடல்லேருந்து நடித்தாங்க, அவங்க நடிப்பு முடிஞ்சுது, கிளம்பி போயிட்டாங்க அப்படின்றது புரிதல் எனக்கு வந்ததுனால தான் அதை என்னால் எழுத்துக்க முடியும். இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து வேற ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறார்கள், அங்கே நல்லா வளர்கிறாங்க, நல்லா பார்த்துப்பாங்க அவங்க அப்பா அம்மா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ஆஸ்வாசம், ஒரு நிம்மதி. பாருங்கள், அப்போது ஆத்மாவாக பார்க்கும்போது நிம்மதி வருதா, உடலாக பார்க்கும்போது நிம்மதி வருதான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு நான் முன்னாடி இருந்த வீட்டில் எங்கள் பக்கத்து வீட்டு நெய்பர், அவருக்கு வந்து பசங்க இல்லை, ஒரு பையன் இருக்கான், ஆனால் வந்து உடல்நிலை சரியில்லாமல் அப்படி இருந்தான், பேச முடியாது, நடக்க முடியாது, ஒரு பொம்மை மாதிரி இருந்தான். அதனால அவங்களுக்கு ஒரு துணைக்காக நாய்க்குட்டியை வளர்த்துனாங்க. அது என்னாச்சு, ஒரு நாள் இறந்து போச்சு, அதை வந்து அடக்கம்லாம் பண்ணாங்க, ஒரு வாரம் இவங்க சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் வேற ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தாங்க, அதுவும் இதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்து போனோன்னா திருப்பியும் ஒரு வாரம் உட்காந்து துக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு இது, எதுக்கு ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறோன்ற பேரில் வளர்த்து அதுக்காக துக்கப்பட்டு அதுக்காக வருத்தப்பட்டு ஒரு வாரம் சாப்பிடாமல் இருந்து இதெல்லாம் எங்கே கொண்டு போகுது? பட்டுக்கு தான் கொண்டு போகுது. இப்போ இந்த சகோதரிக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, இவங்க வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவர் அவங்களுக்கு விரும்பிட்டாங்க, வளர்த்துக்கோங்க, ஆனால் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ற சாத்விக உணவு கொடுங்க, அதுக்கு நாள் பழக அது என்ன பண்ணும், சாப்பிடும், இதுதான் கரெக்டாக இருக்க முடியும். இல்லை அது மெலிஞ்சு போகுது, நான் கேட் ஃபுட்டு தான் கொடுத்தாகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பூனை வளர்க்குற ஆசைப்படுற மட்டும் அது கொடுத்துருங்க, நீங்கள் அதுலேருந்து வெளியே வாங்க. புதுசாக ஒரு உறவு முறை வேண்டான்றது தான் பரமாத்மா சொல்லக்கூடிய கருத்து. ஓகே, இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சகோதரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வளர்க்கணும், அது பூனை தானே சாப்பிட்டு போகுது, கர்ம கணக்கு தானே, யோகா பண்ணி கழிச்சுக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு என்ன புதுசாக தோணுதுன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வித்தியாசமான ஏதாவது பாயிண்ட்ஸ் வருதான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.